ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பிரெஞ்சு ஆஸ்ட்ரோலஜரான மைக்கேல் டி நாஸ்ட்ராடாமி அப்படின்ற ஒரு அவரே ஒரு புக் எழுதி வெளியிடுறாரு. அப்படி அவர் வெளியிட்டு அந்த ஒரு புக்ல இருந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இது வரைக்கும் கூட நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொன்னா அவருடைய புக்ல இருந்த சிம்பாலிக் எக்ஸ்பிளனேஷன் வச்சு இந்த உலகத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் ஆன 9/11 அட்டாக் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அமெரிக்காவோட ட்வின் டவர் அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த அட்டாக், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆன ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷன், அடுத்து இந்த உலகத்தையே உலுக்கி எடுத்த கொரோனா வைரஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இவர் மட்டுமே சுற்றுவட்ட பாதையை
பயங்கர ஃபாஸ்டா நடக்கிறதுனாலயே பூமியில எக்கச்சக்கமான இயற்கை பேரிடர்களும் ரேடியேஷனும் அதிகமாகனே பாபா அவங்க சொல்றாங்க. சோ இதுவும் எந்த அளவுக்கு சாத்தியமா நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்து 2024ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த சைபர் கிரைம் அளவுக்கு அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. அதுவும் சைபர் கிரைம்னா சாதாரண சைபர் கிரைமா இருக்காதா, இந்த உலகத்தையே அச்சுறுத்துற அளவுக்கு மிகப்பெரிய சைபர் கிரைமா அது நடக்குமா, அதுவும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நாடுகள்ல இருக்கிற பவர் கிரிட் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை ஹேக் பண்ணி இந்த உலகத்தோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு சைபர் கிரைம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அச்சுறுத்த போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் இது நடந்துச்சு அப்படின்னா கீழ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 2024 வருஷம் மெடிக்கல் ஃபீல்டு இதுவரைக்கும் எட்டிராத உயரங்கள் அண்ட் பண்ணிராத அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாபா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இதுவரைக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ, அந்த நோய்க்கு கூட 2024 வருஷம் மருந்த கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும், அல்சைமர் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 2024 வருஷம் மருந்த கண்டுபிடிச்சுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் 2024 வருஷம் கேன்சருக்கு கூட மருந்த கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு பாபா அவங்க சொல்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. அடுத்து 2024 வருஷம் டெக் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டெக் ஃபீல்டு பயங்கர ஃபாஸ்டா எனார்மஸா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ட்ரெடிஷனல் கம்ப்யூட்டிங்கோட பயங்கர ஃபாஸ்டா எனார்மஸா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2024 வருஷம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஏஐ டெக்னாலஜியோட க்ரோத்தை நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. இந்த க்ரோத்தை நம்மளால கண்கூட பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு டீசர் விடுற மாதிரி 2023 பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான டெக் ஜெயண்ட் எல்லாம் ஏஐ டெக்னாலஜியை வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. சோ இது ஒரு அடுத்த கட்ட லெவல், 2024 வருஷம் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி சப்போஸ் இது நடந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்குல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுவரைக்கும் பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷனை பார்த்தா, இப்ப நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷனை பார்க்க போறோம். 2024 கிளைமேட் அப்படின்ற ஒண்ணு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர சிக்கல் நிறைந்ததாவே இருக்கும்னு சொல்றாரு. அதாவது 2024 நம்மளால இயற்கையோட போற தாண்டவத்தையே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இது அவருடைய புக்ல எப்படி சிம்பாலிக்கா குறிப்பிட்டிருக்காரு. ஒரு
2024 கிங் சார்லஸ் III அவருடைய இல்லற வாழ்க்கையை துறந்துருவாரு, அதாவது அவர் ஒய்ஃப்ட இருந்து டைவர்ஸும் வாங்கிடுவாரு, அதே நேரத்தில் இங்கிலாந்தோட கிங் பதவியில இருந்து விலகிடுவார் அப்படின்னு நாஸ்ட்ராடாமஸ் கணிச்சிருக்கதாவே அவர் சொல்றாரு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இதே நாஸ்ட்ராடாமஸ் தான் 2022 வருஷம் குயின் எலிசபெத் II வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாரு. இவர் கணிச்ச மாதிரி குயின் எலிசபெத் II பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் செப்டம்பர் மாசம் இறந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதே நாஸ்ட்ராடாமஸ் கணிச்சிருக்காரு. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவருடைய பிலீவர்ஸ் நம்புறாங்க. ஸோ இது நடந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்குள்ள 2024 எண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து 2024 நடக்க போறது நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப போப்பாண்டவரா இருக்கவர் அவருடைய அளவுக்கு அதிகமான வயதின் காரணமாக 2024 காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக உடல்நல குறைபாடுக்கு உள்ளாவாரு. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உடல்நல குறைபாடுக்கு உள்ளாகிறதுனாலேயே அவர் போப்பாண்டவர் பதவியிலிருந்து கீழே இறக்கப்பட்டு இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா போப்பாண்டவரா பதவி ஏற்பாரு. அப்படி பதவி ஏற்கிறவர் பார்த்தீங்கன்னா பயங்கர எங்கான ஒருத்தரா இருப்பாரு. ஆனா என்னத்தான் அவர் பயங்கர எங்கான ஒருத்தரா இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு பொறுப்பான ஒருத்தரா இருக்க மாட்டார். அதே நேரத்தில் அவருடைய பதவியையும் சரிவர யூஸ் பண்ண மாட்டார். ஆனா என்னத்தான் அவர் பொறுப்பில்லாதவரா இருந்தாலும் அவர் நீண்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா போப்பாண்டவராகவே பதவி வகிப்பார் அப்படின்னு நாஸ்ட்ராடாமஸ் மென்ஷன் பண்ணதா அவருடைய பிலீவர்ஸ் சொல்றாங்க. இது அவரோட புக்ல எந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரோ த டெத் ஆஃப் த வெரி ஓல்டு பாண்டிஃப் எ ரோமன் ஆஃப் குட் ஏஜ் வில் பி எலெக்டட் அப்படின்னு ஒரு இடத்துலயும், இன்னொரு இடத்துல நியூ லீடர் வில் வீக்கன் இஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஒரு சிம்பாலிக் வேர்ட்ஸ் வச்சு நம்ம பாக்குறப்ப இப்ப போப்பாண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் அப்படின்றவர் தான் இருக்காரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 வயசு ஆயிடுச்சு. ஸோ மேபி 2024 அவருடைய அளவுக்கு அதிகமான வயதுனால எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னா எங்கான போப் நியமிக்கவும் படலாம், அவர் பொறுப்பில்லாமவும் நடந்துக்கலாம் அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்கதா நாஸ்ட்ராடாமஸோட பிலீவர்ஸ் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா 2024 எண்டிங்ல வந்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே காஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்த நாஸ்ட்ராடாமஸ் அண்ட் பாபா பாங்க ப்ரெடிக்ஷன்ல எது 2024 நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சப்போஸ் இதுல சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா 2025 என்ன நடக்க போகுது அப்படின்றத 2024 எண்டிங்ல நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கறப்ப 2024 என்னென்ன ப்ரெடிக்ஷன்லாம் உண்மையாச்சு அப்படின்ற விஷயத்தையும் 2024 எண்ட்ல பார்த்தறலாம். ஓகே காஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினித் பிரஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாய்.